வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவினை துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வாழ்விற்கு வழிகாட்டிய குரு திருவடிகளுக்கு வணக்கம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் அன்பான நேயர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, இன்முகம் இனிய சொல் இனிய வாழ்க்கை. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே ஒரு மனதுக்கு ஒரு இன்பம் ஏற்படுகிறது அல்லவா? அதாவது இன்முகம் இனிய சொல் இனிய வாழ்க்கை. நாம் இனிய வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த இன்முகமும் இனிய சொற்களும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன, எவ்வாறு இதை அந்த இனிய வாழ்க்கைக்கு பங்கு வகிக்கின்றது என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். யாருமே ஒருவருடன் பேசும் பொழுதோ அல்லது இன்னொருவர் நம்முடன் பேசும் பொழுதோ இனிய முகமாக இருக்கும் பொழுது நமக்கே அவருடன் பேசுவதற்கு ஒரு விருப்பம் ஏற்படுகின்றது. அதுதான் அந்த இனிய இன் முகம் என்று கூறுகின்றோம். அதாவது சிரித்த முகமாக இருக்கும் பொழுது யாரும் நம்மை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அத்துடன் நம்மோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு முறை, அந்த இனிமையான ஒரு சூழ்நிலையில் இனிமையாக சுமூகமாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அது அவ்வாறுதான் இந்த இன்முகம் என்பது நாம் மறந்து விழுகின்றோம். நமது முகத்தை நாம் எவ்வாறு வைத்திருக்கிறோம் என்பதே பலரும் அறியாமல் இருக்கின்றோம். சாதாரணமாக இருக்கும் பொழுது நாம் கண்ணாடியில் முகத்தை பார்க்கும் பொழுது மட்டும் ஒவ்வொரு கோணத்திலும் திருப்பி திருப்பி நமது முகத்தை நாமே பார்த்து ரசித்துக் கொள்கின்றோம் இல்லையா? எவ்வாறு எனது வாயை எவ்வாறு வைத்திருந்தால் இப்படி இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது, நன்றாக இருக்கின்றதா என்ற விதத்தில் முகத்தை பலவாறாக திருப்பி பார்த்து அலங்கரித்து பார்த்து இன்பம் அடைகின்றோம், சந்தோஷம் அடைகின்றோம். அதிலோடு நமக்கு ஆத்ம திருப்தி ஏற்படுகின்றது இல்லையா? இது வெளியில் கூறாவிட்டாலும் இதுதான் உண்மை. ஒவ்வொருவரும் ஒரு சிறு குழந்தை கூட ஏதாவது ஒரு புதிய ஆடையை அணிந்து பார்ப்பதானால் அணிந்து விட்டால் உடனே ஓடி சென்று கண்ணாடி முன்னால் நின்று ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி பார்க்கும். பார்த்து தன்னை அழகுபடுத்திக் கொண்டதில் தன்னை அந்த இனிமையான நிலையில் பார்க்கும் பொழுது அது தன் மனதளவில் மகிழ்ச்சி அடைகின்றது. அதனை அது முகத்திலே வெளிப்படுத்துகின்றது. எனவே இந்த இன்பம் என்ற வார்த்தை எல்லோருக்குமே அவசியமாக இருக்கின்றது. நாம் வாழ்க்கையிலே தேடிக்கொண்டிருப்பதும் இந்த இன்பத்தை தான். ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்சம் இன்பம். இந்த இன்பம் எவ்வாறான வகையிலே நாம் பிறருக்கு கொடுக்க முடியும் அல்லது நமக்கு நாமே அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்ப்போம். அப்பொழுது இந்த இன்முகம் என்று நாம் கூறும் பொழுது எமது முகம் பிறர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இன்பத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறான நிலையில்தான் அந்த மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு இனிய உறவு அங்கே பெறப்படுகின்றது. நாம் அவருடன் பேசும் பொழுதோ அல்லது எந்த ஒரு தொடர்பு கொள்ளும் பொழுது நமது முகத்தை நல்ல முறையில் இனிமையான ஒரு, எனவே இந்த இன்பத்தை நாம் எவ்வாறு பிறருக்கு வழங்க முடியும் என்று சிந்தித்தோமானால் நமது முகம் கூட பிறருக்கு ஒரு இன்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது. பிறர் நம்மை பார்க்கும் பொழுது அவர் மீண்டும் நம்மை பார்ப்பதற்கு தூண்டக்கூடியதாக, நம்மோடு அவர் மீண்டும் வந்து பழகுவதற்கு உரையாடுவதற்கு அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் இருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு நாம் முகத்தை இனிமையாக வைத்துக் கொள்வது என்பது எல்லா வேலைகளிலும் எல்லா நேரங்களிலும் முடியாத காரியம். அப்பொழுது அதற்கான வழிதான் என்ன? இதனை நாம் சிந்தித்தோமானால்
நாம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நாம் எந்தெந்த கோணத்தில் நமது முகத்தை திருப்பி திருப்பி பார்த்து நல்ல முறையில் நமக்கே நமது மனதுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய வகையில் நமது முகம் இருப்பதாய் எந்த கோணத்தில் இருக்கின்றது என்பதை நாம் ஆராய்ந்து அந்த கோணத்தில் வைத்து எமது முகத்தை பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா. நாமே நமது முகத்தை கண்ணாடியில் நமக்கு பிடித்த விதத்தில் வைத்து பார்த்துதான் ரசிக்கின்றோம். எனவே அந்த முறையில் பிறர் நம் முகத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு இனிமை ஏற்பட வேண்டும் அல்லவா. இந்த இது போல சிறு குழந்தை கூட ஒரு ஆடை ஒரு புதிய ஆடையை அதற்கு கொடுத்து பார்க்கும் பொழுது ஓடி சென்று கண்ணாடி முன்னால் நின்று ஒவ்வொரு பக்கமாக திரும்பி தன்னை அழகுபடுத்தி பார்த்து தான் இன்பத்தை அனுபவிக்கின்றது. எனவே அந்த இன்மை என்பது குழந்தை முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம். அது இந்த முகத்தின் மூலமாக பிறருக்கு நாம் ஒரு இனிமையை வழங்குகின்றோம் என்று நாம் கூறுகின்றோம். அது எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு நாளில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் முகத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நமது முகத்தை இப்படி வைத்திருக்க வேண்டும் அல்லது இவ்வாறு தீர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று அதிலேயே கவனத்தை செலுத்த முடியாது. காரணம் நாம் ஒவ்வொருவரும் வேறு வேறு வேலைகளில் கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க கூடியவர்கள். அவ்வாறு வேலையில் ஈடுபடும் பொழுது இந்த முகத்தை பற்றி நாம் அக்கறை கொண்டு அதனை சரிப்படுத்திக் கொண்டிருக்க முடியாது. எனவே இதற்கான வழிதான் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். முகம் இனிமையாக இருக்க வேண்டுமானால் நமக்கு என்ன இனிமையாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று கூறுகின்றார்கள். அதாவது நாம் அகத்தில் நாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழகுதான் முகத்திலே தெரிகின்றது என்று கூறுகின்றார்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் நாம் இன்று இந்த இனிய முகம் என்ற வகையிலே பார்க்கின்றோம். எனவே இந்த அகத்தின் அழகு என்று நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அகம் என்பது மனம். இந்த மனதில் எவ்வாறான அம்சங்கள் இருக்கின்றதோ அதற்கேற்ற வகையில்தான் அந்த முகமானது கண்ணாடி போல அந்த மனதில் உள்ள உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மனதின் பொருள் உணர்வு என்பது ஒரு சிறிய விடயம் அல்ல. அதுதான் நமது வாழ்க்கையின் நோக்கமே. அதுதான் அவ்வாறு நாம் மனதை அமைதிப்படுத்தி ஒரு பயிற்சியை மேற்கொண்டோமானால் அதன் மூலமாக நாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோம், நமது மூலம் என்ன, நாம் எங்கே செல்ல போகின்றோம் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தானாகவே எமக்குள்ளாக மலரும் என்று கூறுகின்றார்கள். இதனை உணர்ந்த தத்துவ ஞானிகள் அனைவரும் இந்த வழிமுறைகளை கூறிதான் சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறான முறையிலே வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஆகினே தவம் என்ற முறையில் ஒரு தவத்தையும் துரியம் என்ற முறையில் இன்னும் ஒரு தவத்தையும் துரியாதீதம் என்ற முறையில் இன்னும் ஒரு உயர்ந்த தவத்தையும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலைகளிலே எமது மன அலை சுழல் என்பது ஆகினையில் 14 8 வரையிலான நிலைக்கு வருகின்றது. அந்த நிலையிலே வந்த அந்த மன அலை சுழலானது நாம் மேலும் மேலும் தவம் செய்யும் பொழுது அந்த அந்த நிலையிலேயே மனதை ஆழ்ந்து வைத்திருக்கும் பொழுது அந்த நிலையில் நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுகின்றது. அப்பொழுது அந்த மன அலைச்சுழல் குறையும் பொழுது அந்த அலைச்சுழலில் இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அனைத்தும் நமக்கு புலப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதுபோல மேலும் அடுத்த நிலை தவமாகிய துரிய தவம் அதனை செய்யும் பொழுது மேலும் மனம் அடங்கி அதே நிலையில் நீடித்து பழகிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பெற்றுவிடுகின்றது. எனவே மனம் அங்கே வலிமை அடைகின்றது, உறுதி பெறுகின்றது. இவ்வாறு மனம் உறுதிப்படும் பொழுதுதான் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் பெறும் வலிமை பெறும். இவ்வாறு வலிமை பெற்ற பொழுது எமது மனதிலே நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் நாம் எண்ணும் பொழுது அந்த எண்ணங்களாகவே நாம் மாறிவிடுகின்றோம். இதற்காக தான் நமக்கு இந்த தவ முறைகள் மிகவும் அவசியம் என்று கூறுகின்றார்கள். எனவே இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு போய்விடுவதற்காகத்தான் தவம் என்பது தவறான கருத்து. அது பலரிடையே முன்னர் இருந்தது,
ஆனால் தற்பொழுது அந்த நிலை மாறிக்கொண்டு வருகின்றது. ஒரு வைத்தியரிடம், மருத்துவரிடம் சென்று நாம் நமது நோய்க்கு மருந்து எடுத்தாலும் கூட, அவர் கடைசியாக எல்லா விதமான மருந்துகளையும் எழுதி கொடுத்து விட்டு இறுதியாக ஒரு வார்த்தை சொல்வார், முடிந்தால் ஏதாவது ஒரு மெடிடேஷன் செய்யுங்கள் என்று கூறுவார் இல்லையா. இதை நாம் தற்காலத்தில் அதிகமாக கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், மன அழுத்தம், மன இறுக்கம் அதிகரித்து விட்டது. ஸ்ட்ரெஸ் என்று கூறக்கூடிய அந்த மன அழுத்தம் அதிகரித்த காரணத்தினால்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு 95% நோய்கள் ஏற்படுகின்றது இந்த மனதின் காரணமாகத்தான். எனவே நாம் மனதை அமைதிப்படுத்துவதற்கு எந்த விதமான மாத்திரைகளோ மருந்துகளோ உணவுகளோ உட்கொண்டு அதனால் சரிப்படுத்தவே முடியாது. இந்த உடலை வேண்டுமானால் மாத்திரைகளும் மருந்துகளும் சரிப்படுத்தலாம், ஆனாலும் நமது மனம் என்பது உறுதியாகவும் வலிமையாகவும் அமைதியாகவும் இருந்தால் மட்டுமே எல்லா விதமான நோய்களில் இருந்தும் நாம் விடுபட முடியும். இதுதான் உண்மை. அந்த மனதை நாம் அறிந்து கொண்டால், மனம் என்பது ஒரு அலையக்கூடிய அலை, நாம் பார்த்தோம் மன அலைச்சுழல் வேகம் என்று பார்த்தோம். அதனால்தான் மனம் ஒரு பொருள் அல்ல, அலை வடிவில் அலைந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது ஒரு காந்தம், காந்தத்தின் படற்கை நிலை என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே மனம் அலைந்து கொண்டே இருக்கும். ஆற்று நீர் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அல்லவா. ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நீர் மறு கணம் அந்த இடத்தில் இருப்பதில்லை, அது வேறொரு இடத்தில் ஓடிவிடும். அதுபோல நமது மனதிலே ஏற்படக்கூடிய எண்ணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு எண்ணம் மீண்டும் வரும்பொழுது அது வேறொரு எண்ணமாக வரும், அதே எண்ணத்தை நாம் மீண்டும் கொண்டு வர முடியாது. ஒரு நீரோடை போல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது இந்த மனம். ஒரு செகண்டில் நாம் எங்கிருந்து உலகின் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் நமது எண்ணத்தை செலுத்தி விடலாம், மனம் மூலமாக நாம் பயணம் செய்து விடலாம். இதுதான் மனதின் மகிமை. மனதுக்கு ஒரு அரிய சக்தி இருக்கின்றது, எதையும் மனதால் நாம் சாதிக்க முடியும். எனவே அவ்வாறான அந்த உயர்ந்த ஒரு மனம் என்ற அம்சத்தை வைத்துக் கொண்டு நாம் அதனை எவ்வாறு அடக்கி, அதாவது அமைதி நிலைக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக சாதிக்க வேண்டும் என்று வழிமுறை தெரியாமல் தான் நாம் தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வழிமுறைகளை தான் மகான்கள் ஞானிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆனாலும் அது நாம் நமக்காக ஒரு இடத்தில் அமர்ந்து செய்ய வேண்டிய செயலாக இருக்கின்றது. இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான செயல் இல்லையா. அதனால்தான் இதனை செய்வதற்கு சோம்பேறித்தனப்பட்டுக் கொண்டு ஒரு மாத்திரை போல ஒரு வடிவத்தில் கொடுத்தால் அதை நாம் சாப்பிட்டு விட்டு அதன் பலனை அனுபவித்து விடலாம் என்ற ஒரு எண்ணம். அவ்வாறு அல்ல, நமக்காக நாம் தான் செய்ய வேண்டும், நாம் தான் நம்மை செதுக்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் இனிமையாக வாழ்வது நமது கையில் இருக்கின்றது, அதுவும் நமது மனதிலே இருக்கின்றது என்ற ரகசியத்தை தெரிந்து கொண்டோமானால் நமது மனதை நிச்சயமாக நாம் அமைதிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டுதான் இருப்போம். அது ஒரு நாளிலோ இரண்டு நாட்களிலோ ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்திலோ நடந்துவிடக்கூடிய அதிசயம் அல்ல. காரணம், நாம் பல கோடி பிறவிகளை எடுத்து இன்று வந்திருக்கின்றோம். இந்த பிறவியில் இதுவரை இருக்கக்கூடிய அனைத்து எண்ணங்கள், செயல்கள், அனுபவங்கள், நிகழ்ச்சிகள் அனைத்தும் அந்த மனதிலே கருமையத்தில் பதிவாக இருக்கின்றது. அனைத்துமே மீண்டும் மீண்டும் ஞாபகம் வந்து கொண்டு பதிவு எழுச்சி பெற்றுக்கொண்டு செயலாகி கொண்டுதான் இருக்கும். அந்த நிலையில் நாம் நமது மனதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அதனை சரிவர நடத்துவது என்பது ஒரு நீண்ட நாள் பயிற்சியாக தான் இருக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம், முயற்சி செய்யலாம். முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயன்றால் மட்டும் பத்தாது, முயன்றால் மட்டும் போதாது. நாம் அதனை அடைய தேவையான வழிமுறைகளை தேடி ஆராய வேண்டும். அதில் தான் நமது வெற்றி அடங்கி இருக்கின்றது. எனவே இந்த இன்முகம் என்ற அந்த ஒரு சிறிய ஒரு அம்சத்தில் இவ்வளவு பெரிய தத்துவம் அடங்கி இருக்கின்றது. நமது மனம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நமது முகம் அமைதியாக
இனிமையாக காணப்படும். மனதிலே இருக்கின்ற எல்லா குப்பைகளையும் கொட்டி வைத்துக் கொண்டு, ஒரு உதாரணமாக ஒரு குப்பை வாளியில், குப்பை கூடையில் பார்த்தோமானால் எவ்வளவு அழுக்கு நிரம்பி வழிகின்றது. அதனை நாம் தூய்மைப்படுத்தாமல் வைத்து விட்டால், வீட்டிலே இருக்கக்கூடிய குப்பை வாளியை நாம் அகற்றாமல் வைத்து விட்டோமானால் அந்த குப்பை தொட்டியிலே எவ்வாறு அழுக்கு நிரம்பி வளைந்து கொண்டிருக்கின்றது, பார்க்கவே அருவறுப்பாக இருக்கின்றது அல்லவா. எனவே அது போல நமது மனதிலே தேவையற்ற செயல்களையும் எண்ணங்களையும் நிரப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதனால் நமக்கு வெளியிலே அகத்தின் அழகுதான் முகத்திலே தெரியும் என்று பார்க்கின்றோம் இல்லையா. இது காலங்காலமாக கூறி வரக்கூடிய ஒரு சொல்முறை. இந்த அகத்தின் அழகு எவ்வாறு முகத்தில் தெரியும்? அதே குப்பையாகத்தான் தெரியும் இல்லையா. எனவே இந்த குப்பையை தூய்மைப்படுத்தக்கூடிய மனநிலைக்கு நாம் வர வேண்டுமானால் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த அமைதி நிலைதான் தவம். இதனை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோமானால் நமது மனதை அமைதிப்படுத்தக்கூடிய முயற்சிகளை நிச்சயமாக ஒவ்வொருவரும் மேற்கொள்வோம். காரணம், இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இனிமையாக அமைதியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றான். அதன் வழிமுறைகள் தெரியாமல் வேறு வழிகளிலே தடுமாறி தடம்மாறி சென்று, இதில் தான் இனிமை இருக்கின்றது, இன்பம் இருக்கின்றது என்று தடம்மாறி சென்று தன் வாழ்க்கையில் தடுமாறி விடுகின்றார். இதனால்தான் எல்லா விதமான சிக்கல்களையும் சேர்த்து கொண்டு சிக்கலிலிருந்து வெளிவர முடியாமல் திணறி தவித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். இதற்காக தான் இவ்வாறான சிந்தனைகளை நாம் அடிக்கடி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் தியானம் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் தியானம் செய்யலாமா, அமைதிப்படுத்தலாமா என்று பார்த்தால் இல்லை. நாம் தியானம் கற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்து நமது கைகளை கோர்த்து கண்களை மூடி அதே நிலையில் அமர்ந்து கொண்டு நமது சுவாச காற்றை நாம் கவனிக்கலாம். அந்த சுவாச காற்றையே நாம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கவனிக்கும் பொழுது அங்கே மனம் ஒருநிலைப்பட்டு மனம் அமைதி அடைகின்றது. இதைதான் காலங்காலமாக பக்தி மார்க்கத்திலே ஒரு தொழுகையாக, ஆராதனையாக, கோவிலில் அல்லது சர்ச்சில் மாஸ்கில் சென்று கும்பிடுவதாக அமைத்திருக்கின்றார்கள், வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆனால் அது இப்பொழுது மாறி மாறுபட்ட சூழ்நிலைகளில் காணப்படுகின்றது. அதனை விடுத்து நாம் கோவிலிலோ அல்லது அவரவருடைய வணக்க ஸ்தலங்களுக்கு சென்று அதை குறிப்பிட்ட அந்த வணக்கங்களை பிரார்த்தனை வழிமுறைகளை நாம் பின்பற்றினோமானால் நிச்சயமாக நமது மனது அமைதி நிலைக்கு வந்தே ஆகும். காரணம், நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது என்ன விதமான எண்ணத்தோடு செல்கின்றோம்? கோவிலுக்கு செல்கின்றோம், சாமி கும்பிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்கின்றோம். அங்கு செல்லும் பொழுது ஏனைய எண்ணங்கள் வந்தாலும் கூட நாம் சாமி கும்பிட்டு கொண்டிருக்கின்றோம், மற்றவற்றை பிறகு பார்க்கலாம் என்ற ஒரு நிலையில் மனதுக்கு திருப்பி திருப்பி நாம் ஆணையிடுகின்றோம். எனவே மனம் அந்த நிலைக்கு கட்டுப்பட்டு அங்கே சாமி என்ற ஒரு நிலையில் அந்த கடவுளை வணங்குவதில் மட்டும்தான் இருக்கின்றது. இந்த நிலையில் மனம் அமைதி பெறுகின்றது. இவ்வாறுதான் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு மக்களை பழக்கினார்கள். முதலில் இவ்வாறு மனதை அமைதிப்படுத்தி, பக்தி மார்க்கத்திலே அமைதிப்படுத்தி, பின்னர் மனதை ஒருமை நிலைக்கு கொண்டு வந்த பின்னர் மனம் தனக்குள்ளாக சென்று தன்னையே ஆராயக்கூடிய ஒரு நிலைக்கு வரும் பொழுது தனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் உயிரை உணர ஆரம்பிக்கின்றது. இந்த உயிர்தான் இறைநிலை, இறைவன், இதுதான் எனது மூலம் என்று அந்த அறிவை பெறுகின்றது. அந்த நிலையில் இறை உணர்வை பெற்ற பின்னர் அங்கே மனதிலே மேலும் இறை தன்மைகள் வெளிப்படும். காரணம், இறைவனுடைய தன்மைகள் அன்பும் கருணையும் மட்டும்தான். அந்த அன்பும் கருணையும் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கின்றது. இறைவன் தான் அனைத்துமாக, அனைத்து தோற்ற பொருட்களுமாக, அனைத்து உயிரினங்களாக இருக்கின்றான் என்ற உண்மையை அறிந்த பின்னர் அந்த இறை தன்மை என்பது எமக்குள்ளாகவும் மலர ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் நமது மனதிலே அந்த மாற்றங்கள் ஏற்படும். மனது அமைதி அடையும் பொழுது அங்கே தூய்மையான எண்ணங்கள், அதாவது பிறர் நலமாக வாழ வேண்டும்,
பிறருக்கு நம்மால் என்ற நன்மைகளை செய்ய வேண்டும், உதவிகளை செய்ய வேண்டும். நம்மை போலவே பிறரும் நலமாக வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற முறையில் எல்லாம் நமது மனம் சிந்திக்க ஆரம்பிக்கும். எனவே இவ்வாறு நாம் மனதை பக்குவப்படுத்த பழகி கொண்ட பின்னர் எமது முகத்திலே எமது அகத்திலே எல்லாமே இனிமைதான் நிலவும். இந்த இனிமைக்காக தான் அனைவரும் இயங்குகின்றார்கள். நாமும் பிறரிடம் இருந்து எதை எதிர்பார்க்கின்றோம்? யாராவது நம்முடன் ஒரு இறுகிய முகத்துடன் ஒரு நல்ல மனநிலையில் இல்லாமல் பேசும் பொழுது நாம் விரும்புகின்றோமா? இல்லை தானே. அதுபோலதான் அவர்களும் எம்மிடம் இருந்து அதையே தான் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே நாம் கொடுப்பதுதான் நமக்கு திருப்பி வருகின்றது. ஒரு பந்தை சுற்றில் அடித்தால் அது திரும்பி நம்மிடம்தான் வருகின்றது. நாம் ஒருவருடன் கடுகடுப்பாக சினத்துடன் எரிச்சலாக பேசினோமானால் மற்றவரிடம் இருந்தும் அதையே தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அதை விடுத்து மற்றவர் இவ்வாறு செய்கின்றார்கள் என்ற ஒரு குறை கூறுவதுதான் அநேகமாக மனிதரின் இயல்பாக இருக்கின்றது. இது நமது பிழை அல்ல. இது வந்து காலம் காலமாக பல கோடி வருடங்களாக கருத்தொடராக வந்து கொண்டிருக்கக்கூடிய குணங்கள். இவற்றை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான பயிற்சி முறைகளை தான் நாம் இப்பொழுது சிந்திக்கின்றோம். அவற்றை அந்த குணங்களை நல்ல குணங்களாக மாற்றிக்கொண்டு குணநலர் பேறு பெற்று வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கான வழிமுறைகள் தான் இவை. இவ்வாறு அந்த மூலத்தை உணர்ந்த பின்னர் மனம் என்பது எல்லோரையும் விரும்ப ஆரம்பித்து விடுகின்றது. எனவே முகம் இயல்பாகவே ஒரு இனிமையான தோற்றத்தில் காணப்படுகின்றது. அதை நாம் ஒரு செயற்கையாக முகத்தில் கண்ணாடியில் பார்த்து செய்து கொள்வது போல செய்து கொள்ள தேவை ஏற்படாது. முதலில் பார்த்தோம் அல்லவா, அதுபோல கண்ணாடியை பார்த்து பார்த்து நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்காது. காரணம், அங்கே உள்ளத்திலே அமைதி இருக்கின்றது. உண்மை என்ற என்ன என்ற உண்மை புரிந்துவிட்டது. அதனால் எல்லோரும் இறைவனின் அம்சமே என்ற நிலையில் எல்லோரிடமும் அன்புடனும் கருணையாகவும் பழகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்துவிடும். இது நாம் பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர் நமக்காக செய்ய முடியாது, நாம் தான் நமக்காக செய்ய வேண்டும். சாப்பாடு எவ்வாறு சாப்பிடுகின்றோம்? நமக்காக பிறர் சாப்பிட்டு விட்டால் நாம் அமைதியாக இருக்கின்றோமா? இல்லை இல்லையா. மற்றவரிடமிருந்து பறித்தாவது நாம் உணவை உண்டு விடுகின்றோம். நண்பர்கள் விளையாட்டாக ஏதாவது உணவு உண்ணும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? அவர்களிடமிருந்து பறித்து அந்த உணவை உண்டு விடுகின்றோம். அதுபோல நமது தேவைக்கு நாம் தான் ஒரு செயலை செய்ய வேண்டும். நமது மனதை அமைதிப்படுத்த நாம் தான் இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். தியானம் என்ற இந்த ஒரு சிறிய விடயத்தை நாம் ஆரம்பித்து விட்டோமானால் அந்த ஆழம், அந்த தியானத்தின் ஆழம் அதுவாகவே நம்மிடம் வந்து குடிகொண்டு விடும். எனவே நாம் ஒரு படி, ஒரு முயற்சியை எடுத்து ஒரு காலடி எடுத்து வைத்து விட்டால் போதும், இறைநிலை நமக்கு வழிகாட்டியாக அமைந்து நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கு கொண்டு போய் சேர்த்து விடும். இது 100% உண்மை. இதனை செய்து பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த சிந்தனை பற்றி நீங்கள் மீண்டும் மீட்டி பாருங்கள், உண்மை புலப்படும். எனவே நாம் அந்த தவத்தை அடிப்படையாக ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் நமது மனதை பற்றி நாம் பேசுகின்றோம். இவ்வாறு மனம் அமைதிப்பட்டு பக்குவப்பட்டு விட்ட பின்னர் இன்முகம் தானாக வந்துவிடும் என்கின்றோம். அதே போல இனிய சொல், அடுத்ததாக நாம் பார்த்த அந்த சிந்தனைக்குரிய சொல் இனிய சொல் என்பதாகும். இனிய சொல் என்பது நமது வாய் வார்த்தைகளில் நாம் எவ்வாறு வார்த்தைகளை பிரயோகிக்கின்றோம் என்பதில் இருக்கின்றது. எந்த விதமான, ஒரு சிலரை பார்த்தால் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு நல்ல அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசுவார்கள். கோபமாக இருக்கும் பொழுது கூட அவர்கள் வார்த்தைகள் நமது மனதை புண்படுத்தாது. இதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். பலர் இதற்கு மாறாக இருக்கின்றோம். சிலர் இந்த நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களால் மட்டும் முடியும் பொழுது ஏன் நம்மால் முடியாது? காரணம், நமது உள்ளத்திலே அகத்திலே அந்த குப்பை தொட்டியை போல
அழுக்குகளை நிரப்பி வளைந்து வலிந்து போகும் வரை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இனி நாம் இந்த பயிற்சி முறையை தெரிந்து கொண்டோம். எனவே இந்த பயிற்சிகளை எம்மால் முடிந்த அளவு செய்து அந்த மனதிலே இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்து ஒவ்வொன்றாக வெளியில் கொட்டி அங்கே தூய்மையான எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் இனிமையான எண்ணங்களையும் இனிமையான சொற்களையும் கொண்டு அந்த மனதை நாம் நிரப்புவோம். அவ்வாறு செய்யும் பொழுது அங்கே இருப்பது தான் வெளியே வருகின்றது. எதை சொன்னாலும் சொல்வார்கள். உதாரணமாக மனசில் இருக்கிறது வார்த்தையில வந்துருச்சு இல்லையா என்று கூறுவார்கள். எனவே நமது மனதில் உள்ளது வார்த்தையாக வெளிவந்து விடுகின்றது. அதனை நாம் மறைக்க முடியாது. நமது வாய் அந்த வார்த்தையை மறைத்தாலும் முகம் அந்த உணர்ச்சியை மறைக்காது. அதுதான் உள்ளத்தை காட்டும் கண்ணாடிதான் முகம் என்று கூறுகின்றார்கள். அகத்தின் அழகு முகத்திலே என்பது இதுதான். இந்த உண்மையை தான் கண்டறிந்தவர்கள் இவ்வாறெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். எனவே நம் மனதிலே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது மிகவும் ஒரு நல்ல மனநிலை ஏற்படும். அப்பொழுது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட நல்லவையாக அமையும். உதாரணமாக இங்கே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, வாழ்க வளமுடன் என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை எப்பொழுது யார் மூலமாக கேட்டாலும் அங்கே ஒரு இனிமையான மனநிலை ஏற்படும். வாழ்க வளமுடன் என்பது எவ்வாறான ஒரு வார்த்தை இல்லையா? இது போல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றன. இதனை நான் ஒரு உதாரணத்துக்காக கூறினேன். இது போல வளர்க, நல்ல நல்ல பெயர் எடுத்து நல்லவனாக வர வேண்டும், வாழ்க்கையில் நீ உயர வேண்டும், வாழ்க்கையில் நல்லவற்றை நீ பெற வேண்டும், வாழ்க்கையிலே நீ வெற்றி பெற வேண்டும், இவ்வாறெல்லாம் நல்ல முறையான வார்த்தைகள் எவ்வளவோ இருக்கின்றன. அதை விடுத்து குழந்தைகள் ஒரு தவறு செய்யும் பொழுது எவ்வாறு திட்டுகின்றோம்? நினைத்து பார்த்தால் மிகவும் குற்ற உணர்ச்சியாக இருக்கின்றது. நீ உருப்பட மாட்டேன், நீ எல்லாம் வாழ்க்கையில படிச்சு என்ன செய்ய போற, நீ எல்லாம் இப்படி செய்தா இங்க வரப்போற, இது மாதிரியான வார்த்தைகள் எவ்வளவு ஒரு துன்பத்தை அதை கேட்பவர்களுக்கு கொடுக்கின்றது. நாம் ஒரு வார்த்தையை வெளிவிடும் பொழுது அந்த வார்த்தையை கேட்பவரின் மனநிலையில் இருந்து சிந்திக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். நமக்கு எவையெல்லாம் கேட்க பிடிக்கவில்லையோ, கேட்டால் ஒரு வருத்தத்தை ஒரு துன்பத்தை தருகின்றதோ, அவற்றை நாம் மற்றவர்களுக்கு கூறுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அவ்வாறு நாம் நடந்து கொண்டால்தான் நமக்கும் அதுபோல நல்ல விதமான வார்த்தைகளும் நல்ல வாழ்த்துக்களும் வந்து சேரும். அதை விடுத்து வாயை திறந்தாலே சாபம் கொடுப்பது, பிறருக்கு சாபம் கொடுப்பது நமது கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த வார்த்தைகள் வெளிவருகின்றன. எனவே இந்த கோபம் என்பது எங்கிருந்து வருகின்றது? எமது உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு உணர்ச்சி தான். இவ்வாறு நாம் நமது எங்கே நமது குணங்களை பற்றி ஆராயும் பொழுது எங்கு சென்று பார்த்தாலும் இறுதியாக வந்து நிற்கக்கூடிய இடம் மனம். மனதை அமைதிப்படுத்தும் பொழுது கோபம் ஏற்பட்டாலும் ஒரு விழிப்பு நிலையோடு, அதாவது மற்றவரை துன்புறுத்தாத நிலையில், மற்றவரை வார்த்தை மூலமாக காயப்படுத்தாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு ஏற்பட்டுவிடும். இதற்காகத்தான் இந்த தியான பயிற்சிகள் வழிமுறை வழிமுறையாக கூறப்பட்டு வருகின்றது. இதனை தவறாக புரிந்து கொண்டு தியானம் என்றாலே வாழ்க்கையில் அனைத்தையும் துறந்து விட்டு காட்டுக்கு போவதோ அல்லது துறவியாக வாழ்வதோ அர்த்தம் அல்ல. இந்த மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அளவோடு அனுபவித்து மனம் நிறைவோடு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு தான் இந்த தமம் என்ற இந்த தியான பயிற்சிகள் அனைத்துமே. இதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இனிய சொல் எவ்வாறு எம்மிலிருந்து வெளிப்படும்? நாம் நமது மூலமாகிய அந்த இறைநிலையை உணர்ந்து கொண்டோம். நாமும் அந்த இறைநிலையாகத்தான் இருக்கின்றோம். இறைநிலையின் ஒரு பின்னமாக இருக்கின்றோம். நம்மை போலவே பிறரும் அந்த இறைநிலையிலிருந்து வந்த ஒரு அங்கம். எனவே நான் அவருக்கு ஒரு தீமை செய்தால் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு தீமை. இறைவனுக்கு யாராவது துன்பம் தர வேண்டும், இறைவனை திட்ட வேண்டும் என்று நினைக்கின்றோமா?
துன்பம் வரும்போது திட்டுகின்றோம், அது வேறு விடயம். அது ஒரு உரிமையில் இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய வாக்குவாதம், அது வேறு. ஆனால் நாம் மனம் மாற கடவுளை கெட்ட வார்த்தையில் திட்டுவோமா? கடவுளுக்கு கெட்டதை நினைப்போமா? கடவுளை கெட்டவனாக நாம் நினைப்போமா? இல்லை. எனவே அந்த கடவுளின் தன்மைகள் உள்ளவர்தான் அனைவரும். ஆனால் அவரவருக்குள்ளாக இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மாசுக்கள் படிந்து அந்த இறை தன்மையினுடைய வெளிப்பாடை மறைக்கின்றன. தூசு படிந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் போல, அந்த பொருள் மீது தூசு படிந்திருந்தால் அந்த பொருள் தெளிவாக வெளிப்படாது. அதுபோல எமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனினுடைய குணம் வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மனதிலே இருக்கக்கூடிய கலங்கங்கள். அதைதான் நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றோம். தூய்மைப்படுத்துவது நாம் முயற்சி செய்வதில் தான் இருக்கின்றது. அதற்கான வழிமுறையாக இந்த தியான பயிற்சியை செய்து மனம் அமைதியான நிலையில் இருக்கும் பொழுது நாம் அந்த தூய்மை என்ற ஒரு செயலை செய்ய வேண்டும். அந்த தூய்மைப்படுத்தும் செயல்தான் அகத்தாய்வு. அகத்தாய்வு செய்யும் பொழுது நான் நடந்து கொண்ட விதம், ஒரு நாள் காலையிலிருந்து இரவு வரை செய்த அந்த செயல்கள் அனைத்தையும், நமது வாயில் இருந்து நாம் உதிர்த்த சொற்கள் அனைத்தையும், நித்திரை நாம் இரவு நித்திரை செய்வதற்கு முன்னர் அமர்ந்து சிந்தித்தோம் பார்த்தோமானால் அதுதான் அகத்தாய்வு. மற்றவருக்கு எந்த விதமான செயலை நாம் செய்திருக்கின்றோம், மற்றவருடன் எவ்வாறு நாம் உரையாடி இருக்கின்றோம் என்ற முறையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனதை அமைதியாக வைத்திருப்பது நமது கையில் தான் இருக்கின்றது. எனவே இந்த முறையில் நாம் நம்மை உயர்த்தி கொள்வதற்கு நாம் மட்டுமே முயற்சி செய்ய முடியும். நம்மால் முடிந்தால்தான் இது சாத்தியப்படும். எனவே இவ்வாறான முறையில் தான் இங்கே இந்த பயிற்சியை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் முகம் இனிமையான தோற்றத்தில் காணப்படும். அதாவது பார்ப்போர் மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலை, மீண்டும் மீண்டும் எம்மோடு வந்து பழகக்கூடிய ஒரு நிலை. இதைதான் முகவசியம் என்று கூறுவார்கள். முகவசியம் என்றால் முகமே பிறரை வசியப்படுத்தக்கூடிய நிலை. அந்த நிலையில் நாம் இதற்காக ஏதாவது காசு பணம் செலவழிக்கின்றோமா? இல்லை. எனவே இதற்காக நாம் சற்றும் தயங்கக்கூடாது. யாராவது ஒருவர் பாதையில் வருகின்றார் தெரிந்தவர் என்றால் அவர் முதலில் சிரிக்க வேண்டும், அவர் முதலில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலிருந்து விடுபட்டு நாமே முதலில் சிரித்து விடலாமே. அதில் எந்த தவறும் கிடையாது. நாம் இதனால் நமது நிலையிலிருந்து தாழ்ந்து விடுகின்றோம் என்ற அர்த்தம் இல்லை. இதுதான் பணிவு, இதுதான் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும். எனவே இந்த இனிய ஒரு சிரிப்பை, ஒரு புன்முறுவலை வழங்குவதற்கு நாம் தயங்கக்கூடாது. அந்த புன்முறுவலோடு நமது முகத்தை வைத்திருப்பதற்கு தயங்கக்கூடாது. இனிய சொற்கள் கூறுவதற்கு நாம் தயங்கவே கூடாது. நாம் குழந்தைகளை திட்டும் பொழுதோ அல்லது கண்டிக்கும் பொழுதோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சொல்லக்கூடிய சொற்கள், அந்த சொற்களின் தன்மைகள் இந்த வாங்காந்தத்திலே பதிந்து அவை எப்பொழுதாவது மீண்டும் அந்த பயனை கொடுத்து விடுகின்றது என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த வான்காந்தம் என்று கூறக்கூடிய இந்த விண்வெளியிலே எல்லாமே அலை வடிவத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த அலை வடிவத்தில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளும், நாம் பேசும் பொழுது அது ஒளி அலையாக வாயிலிருந்து ஒளி அலைகளாக வெளிவருகின்றன. அந்த அலைகளும் இந்த காந்த களத்திலே பதிந்து எப்பொழுதாவது அவை தனது விளைவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே நாம் நமது குழந்தையை கோபத்தின் காரணமாக திட்டும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அது ஒரு நாள் பழித்தே விடும். அதுவும் பெற்றவர்களினுடைய தாபம் மிகவும் கொடூரமானது, நிச்சயமாக அவை நடந்தே தீரும். எனவே நாம் இந்த சொற்களை கூறும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீ சரிப்பட்டு வர மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ நாசமா போ, இதெல்லாம் வார்த்தையே கிடையாது. இவ்வாறான வார்த்தைகளை கூறுவதற்கு நமது உடம்பை பூச வேண்டும், நமது உள்ளம் குறுக வேண்டும். எத்தனை நல்ல விதமான வார்த்தைகள் இருக்கின்றன. நீ இவ்வாறு படிக்காவிட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எனவே
படிக்க வேண்டும் என்று நாமே பொறுமையுடன் எடுத்து சொல்லாத பொழுது குழந்தைகளுக்கு எவ்வாறு அந்த பொறுமை வர முடியும்? நம்மிடம் இல்லாத ஒன்றை நாம் எவ்வாறு நமது குழந்தையிடம் எதிர்பார்க்க முடியும் அல்லது பிறரிடம் எதிர்பார்க்க முடியும்? இவ்வாறு நமது சிந்தனைகளை எப்பொழுதும் தட்டிவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். சிந்தனையை நல்ல பாதையிலே செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உயர முடியும். இந்த நிலையில் மனம் அமைதி பெற்ற பின்னர் இன்முகம் என்பது தானாக மலர்ந்து விடுகின்றது. அங்கிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக அமைகின்றன. மற்றவரை பார்த்து நாம் எந்த விதமான சாபங்களை வழங்க முடியாத வழங்க தேவையில்லாத ஒரு நிலைக்கு நமது மனம் வந்து விடுகின்றது. எனவே அந்த நிலையில் இனிய சொல் நாம் மற்றவர்களோடு உரையாடும் பொழுது அவருக்கு எம்மோடு மீண்டும் மீண்டும் உரையாடக்கூடிய மீண்டும் வந்து பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த நிலைதான் இன்று எல்லோரும் எதிர்பார்த்து இயங்கக்கூடிய ஒரு மனநிலை. உதாரணமாக ஒரு வாழ்க்கையில் வயதான தாய் தந்தையர் அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? செல்வங்களையோ அல்லது வாழ்க்கை வசதிகளையோ அல்ல. வயதான பின்னர் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய ஆறுதலான ஒரு இனிய வார்த்தைகள். அவர்களோடு ஒரு 5 நிமிடம் அமர்ந்து நாம் பேச வேண்டும். அன்பாக அவர்களை உடல் நலத்தை விசாரித்து அவர்களுக்கு என்ன தேவை என்று விசாரித்து நாம் இதற்காக கோடி கோடியாக ஒன்றும் கொட்டி கொடுக்க போவதில்லை. ஒரு 5-10 நல்ல வார்த்தைகளை நாம் அவரிடம் கூறப்போகின்றோம் இல்லையா? இதற்கு தட்டுப்பாடா? நாம் இதற்காக தயங்கவே கூடாது. பெரியவர்கள் வயதானவர்கள் அவர்களும் குழந்தைகள் போல மாறிவிடுகின்றார்கள். எனவே அவர்களுக்கு எம்மால் முடிந்த ஆறுதல் வார்த்தைகளை கூறலாம். இது போல உதாரணமாக தெரிந்த ஒரு பெண்மணி ஒரு கடும் புற்றுநோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு யாருமே துணை இல்லை. ஆயினும் இன்னொரு நண்பராக வந்த ஒரு பெண் அவரிடம் அனுதினமும் வந்து அவரது உடல் நலத்தை விசாரித்து அவருக்கு நல்ல தைரியம் சொல்லிக்கொண்டு போவார். நல்ல வார்த்தைகளை கூறி நீங்கள் நீண்ட நாள் வாழ்வீர்கள், நீங்கள் நலமாக வாழ்வீர்கள், நீங்கள் மிகவும் நல்ல குணமுடையவர், அன்பானவர், நீங்கள் என் தாயை போன்றவர் என்றவாறு அவருக்கு நல்ல வார்த்தைகள் மூலமாக ஒரு நம்பிக்கையை வழங்கிக் கொண்டே இருந்த பொழுது அந்த கடும் புற்றுநோயில் இருந்து கூட அந்த பெண்மணி வெளிவந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே நமது வார்த்தைகளால் நாம் சாதிக்கக்கூடியவை நிறையவே இருக்கின்றன. இவ்வாறு இந்த கடும் புற்றுநோயையே குணப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நமது குழந்தைகளை மாற்றாதா? எனவே நாம் எப்பொழுதும் நீ நல்லா படிப்ப, நீ எப்படியாவது நல்ல மார்க் வாங்கிடுவ, எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறது, நீ நல்ல பிள்ளையாதான் வருவ, நீ ரொம்ப நல்லவ, கொஞ்சம் குழப்பம் பண்ணினாலும் நீ நல்லவனா வருவ என்று இது போன்ற நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் கூற வேண்டும். அப்பொழுது நமது வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? எம்மை சுற்றி இருப்பவர்களினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? இனிய வாழ்க்கையாக தான் இருக்கும். இது போல ஒரு சின்ன குழந்தை, உதாரணமாக ஒரு குழந்தை ஒரு குறும்பு செய்யும் பொழுது என்ன செய்கின்றது? மடியிலிருந்து, தாயினுடைய மடியிலிருந்து குனிந்து தாயின் முகத்தை பார்த்து விட்டுதான் குறும்பு செய்ய ஆரம்பிக்கின்றது. காரணம், அந்த தாய் எந்த மனநிலையில் இருக்கின்றார் என்று முகத்தை பார்த்து அது தெரிந்து கொள்கின்றது. இது நாம் கவனித்திருக்கக்கூடிய விடயம் இல்லையா? எனவே அந்த குழந்தைக்கு கூட தெரிகின்றது இவர்கள் எந்த மனநிலையில் இருக்கின்றார்கள், நம்மை திட்டுவார்களா அல்லது கோபப்படுவார்களா என்ற சிந்தித்து அந்த தாயின் முகத்தை குனிந்து பார்த்து கொண்டே குறும்பு செய்கின்றது. எனவே அந்த குழந்தையின் எதிர்பார்ப்பு என்ன? தாய் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இவ்வாறு ஒவ்வொன்றும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த இனிய ஒரு சொல்லுக்காகவும் அன்பான வார்த்தைகளுக்காகவும் தான் அனைவரும் இயங்குகின்றார்கள். மற்றபடி பொருள் வழங்குவதோ செல்வங்களை வழங்கி அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதெல்லாம் அடுத்த கட்டம், வாழ்க்கையின் அடுத்த கட்டம். முதலிலே மனதுக்கு இனிமை வேண்டும். மனதுக்கு இனிமை, நாம் இனிமையான சொற்களை கேட்பதும் இனிமையான முறையில் நடந்து கொள்வதும் தான். எனவே இந்த முறையில் நாம் எமது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இந்த தியானம் என்ற பயிற்சி நிச்சயமாக தேவை. எனவே இது ஒரு பெரிய விடயமாக நினைத்து நாம் பயந்து விடக்கூடாது. நான் சொன்னது போல தியானம் கற்றுக்கொள்ளாதவர்கள்
தமது பிரார்த்தனை முறை எதுவோ அந்த நிலையில் அமர்ந்து கண்களை மூடி கைகளை கோர்த்து தமது சுவாசத்தை மட்டுமே 5 முதல் 10 நிமிடங்கள் கவனித்தாலே நமது மனம் ஒரு அமைதி நிலைக்கு வந்துவிடும். பின்னர் நாம் சொல்வதை நமது மனம் கேட்கும். அவ்வாறு நாம் பழகும் பொழுது தானாகவே அந்த தியானம் நமக்கு கைகூடிவிடும். இது போல நாம் தான் நம்மை உயர்த்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதைதான் இந்த வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகள் நமக்குள்ளாக ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது, அவற்றை நாம் வெளிப்படுத்த வேண்டும், அதை விடுத்து நாம் தீய சொற்களை கூறுகின்றோம் என்பதைத்தான் திருக்குறளிலே கூட இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று கூறுகின்றார். அதாவது நாம் ஒரு பல மரத்திலே, மாமரத்தை எடுத்துக்கொள்வோம், அங்கே நிறைய கனிகள், பழுத்த மாம்பழங்கள் இருக்கும் பொழுது நாம் அந்த பிஞ்சை பறித்து சாப்பிட மாட்டோம், பழத்தை தான் முதலிலே பறித்து சாப்பிடுவோம். அதுபோல நமது உள்ளத்திலே நிறைய இனிமையான சொற்கள் குவிந்திருக்கின்றன, அதை விடுத்து நாம் ஏன் தீய சொற்களை கூற வேண்டும்? அது மற்றவருக்கும் ஒரு துன்பத்தை கொடுக்கின்றது, நமக்கும் ஒரு துன்பத்தை கொடுக்கின்றது, நம்மை அறியாமலே நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றது. அது எவ்வாறு என்றால், நாம் கூறக்கூடிய ஒரு தீய சொல் மற்றவர் மனதை துன்பப்படுத்தும் பொழுது அந்த துன்ப அலை நமக்கே திரும்பி வருகின்றது, அது எப்பொழுதாவது நமக்கு ஒரு தீமையை தான் ஏற்படுத்தி விடுகின்றது என்று கூறுகின்றார்கள். எனவே இவ்வாறு இந்த அலை தத்துவத்தில் நாம் பார்த்தோம், சொல்லக்கூடிய சொற்கள் வார்த்தைகள் அனைத்துமே இங்கே அலை இயக்கத்தில் இங்கே பதிந்து விடுகின்றது, இந்த வாஞ்சாந்தத்திலே பதிந்து இருக்கின்றது. அது என்றாவது ஒரு நாள் வெளிப்படும் பொழுது நாம் அதை அனுபவிக்கின்றோம். எனவே அந்த செயலுக்குரிய விளைவு என்றுமே வந்துதான் தீரும். அந்த நிலையில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கே வந்துதான் தீரும், அதன் விளைவு வந்துதான் தீரும். நாம் ஒருவரை வாழ்க வளமுடன் என்று கூறும் பொழுது அது எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது, எந்த விதமான ஒரு தீங்கும் இல்லை, வாழ்க வளமுடன் என்ற இந்த வார்த்தை. இது உதாரணத்துக்கான ஒரு வார்த்தை. இது போல பல கோடி வார்த்தைகள் நமது தமிழ் மொழியிலே தாராளமாக இருக்கின்றன. எனவே நாம் குழந்தைகளை திட்டும் பொழுது கூட ஒரு செல்லக்குட்டி என்று திட்டலாம், அதை முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு திட்டி பார்க்க வேண்டும். பயிற்சி தான் முழுமையும், வாழ்க்கை முழுவதும் நாம் பயிற்சி களமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு திட்டும் பொழுது அவர்களுக்கும் அந்த மனநிலை மாறிவிடும், அந்த அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வரும். அடடா, நமது அம்மா நம்மை இவ்வாறு அன்பாக கூறுகிறார்களே, நாம் இதனை கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள். எனவே இவ்வாறு நாம் இன்முகம், இனிய சொல், இனிய வாழ்க்கை என்ற முறையை அமைத்துக் கொள்வதற்கு மனதை முதலிலே அமைதிப்படுத்தி பக்குவ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இன்றைய சிந்தனை மூலமாக தெரிந்து கொண்டோம். இது ஒரு முடியாத காரியம் அல்ல, நாம் முயற்சி செய்தால் நிச்சயமாக இதனை செய்து முடிக்க முடியும். எனவே இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். இதன் மூலமாக எல்லோரும் பயனடைவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.